Hey guys, hello guys, welcome back. Hey, we are by Sarah's feet. What are you, Mr. Nice? Hey guys, in the bright navy, come taking this. And so guys, in this one, there is evening in my life video. இதில் சுவாரஸ்யமே எதுவுமே இருக்காது. அண்ட் ஸோ இந்த விழாவை பார்த்துட்டு யாரும்னா ஈவினிங் படிக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்காதீங்க. படிக்கிறதெல்லாம் நான் ஆஃப்டர்நூனே முடிச்சிடுவேன், ஈவினிங் ஜாலியாக இருக்கணும். தட்ஸ் மை பாலிசி. அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து வர்ஷாஸ்ரீ வந்து சைக்கிள் ஓட்ட போதான், அதுவும் என்னோட சைக்கிள் வந்து ஓட்ட போதான். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அங்கேருந்து நான் இங்கே வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு ஓடி வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு. அப்படியே டெலீட் பண்ணி அந்த ஃபைலை கிட்டத்தட்ட 84 GB ஃபைலே, ரா ஃபைலே, அதை மட்டும் அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். கொதிக்குதான் குஷ் வீடியோ கவரில் வந்து. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வீடியோவில் வரதுக்கு சொல்லிடுறேன், அப்புறமேட்டு வந்து நம்ம உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் ஸோ சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஓட்டுதா ஓட்டலையாங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் ஸோ யூஆர் வாட்சிங் இன்ட்ரெஸ்டிங் சேனல், இல்லை இல்லை யூஆர் நீங்கள் ஏதோ வாட்சிங் சேனலுங்க. அண்ட் ஸோ நம்ம ஒரு பர்மனண்ட் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன், மறக்காமல் அந்த இன்ட்ரோ பார்த்துட்டு வந்து வீடியோ பார்க்க வந்துடுங்க. அண்ட் ஸோ பாய், சி திரும்ப வரேன், பாய் இல்லை. வைஸ் காற்று அடிச்சு முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் காய்ஸ். ஹே காய்ஸ், வர்ஷா சைக்கிள் ஓட்ட போதான், ஓட்டாதுன்னு எனக்கு தெரியும். பாருங்க ஸ்டார்டிங் சோதனைகள். ஒரே நிமிஷம் பேக் கேமராவில் வரேன். வாத்தி கம்மிங் ஓகே. அசி விழுக போது நான் ஜாலியாக தூக்கி விளையாட போகிறேன் போ. ஆனால் நல்லா ஓட்டுவனு மட்டும் வாய்க்குள்ளேயே சொல்கிறது. அதான் எனக்கு தெரியாது, நீ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்டு. ஆ இல்லை வண்டி சைக்கிளை பார்த்துட்டு தானே காத்துச்சு கொடுங்க, ஓட்டுறேன் ஓட்டுறேன்னு சொன்னேன். ஓட்டு கைஸ் ஓட்டுறா கைஸ். வர்ஷா வேகமாக போவாடா, அப்புறம் நிறுத்த முடியாது, உனக்கு கால் கீழே எட்டாது வர்ஷா. ஸோ கைஸ் வர்ஷா சரி எப்படி ஓட்டிடுச்சு. ஸோ வர்ஷா அப்போ எப்படியே சுற்றி வா போ. ஹேய் வர்ஷா அங்கே போய் அப்படியே ரவுண்ட் இருக்கும், சுற்றி வா. சார் வர்ஷாஸ்ரீ வந்து அந்த வழியாக போக போகுது, நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து போய் நின்று வர்ஷாஸ்ரீ வரலாம் பார்ப்போம். ஸோ ஸ்டெபிலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்கும், அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. ஐயா வந்துடா, ஆக்சுவலி நான் சொன்னப்போ நம்பவே இல்லை வர்ஷாஸ்ரீ நான் சைக்கிள் இருந்தால் சைக்கிள் ஓட்டுனேன். ஸோ ஓட்டிடுச்சு, ஸ்லோவாக போ ஸ்லோவாக போ. கிரேட் வர்ஷா பாப்பா, சரி போட்டோம் நம்ம போய் அப்படி அந்தான பாப்பா. வர்ஷாஸ்ரீ வந்து சூப்பராக வருது சைக்கிள் ஓட்டுது. அண்ட் ஸோ நம்ம வர்ஷாஸ்ரீ கொஞ்சம் பயம்படுத்துவோமா இல்லை இக்னோர் பண்ணுவோம், ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலான் தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வர்ஷாஸ்ரீ வந்து சைக்கிள் ரவுண்ட்ட போயிடுச்சு, வெயிட் பண்ணுவோம்.
அண்ட் ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பூஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அண்ட் ஸோ வச்சுருந்தோம், இப்போ வச்சுருக்கோம். அண்ட் ஸோ அந்த சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, ஏன்னா நான் வந்து சொல்லும்போது நான் வைக்க மாட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் போய் அதை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் எதிர்பார்க்க முடியாது. வருஷம் வந்துடுச்சு, போ போ, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எதிர்பார்க்க முடியாது. நான் வந்து அங்கேயும் பின் பண்ண மாட்டேன், அங்கேயும் நான் பின் பண்ண சொல்லிடலாம். அண்ட் ஸோ இங்கே அது பேர் என்ன, நம்ம சேனல் ஹோம் பேஜ் இருக்குல்ல, அதோ இது இப்போ நானும் தெரில, அதுக்கும் நான் சொம்பேறி தான். இங்கேயோ வச்சுருந்தேன்னா இங்கே ரெண்டாவது இதை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அண்ட் ஸோ அதில் பார்த்திங்கன்னா சேனல்ஸ் இருக்குல்ல, அந்த சேனல்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பூஸ்ட் இருக்கும், அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் அதில் வருது. அண்ட் ஸோ அது வந்து ஒரு டெக்னிக்கல் சேனல்னு கூட சொல்லிக்கலாம். டெக்னிக்கல்னால் டெக்கு சம்மந்தமாக வராது, டெக்னிக்கல் சேனல். இந்த மாதிரி விலாகிங்ஸு நம்ம போடுற மாதிரி அட்ராசிட்டி வீடியோஸ்லாம் அதில் வராது. அண்ட் ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மட்டும்தான் வரும். அண்ட் ஸோ அதை வந்து இன்னும் 2-3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நல்லா டெவலப் பண்ணிடுவோம். 100 இல்லைனாலும் அட்லீஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர்ஸாக அதை கொண்டு போயிடுவோம். அண்ட் ஸோ எங்கள் டீம் வந்து அதுக்கு வந்து இப்போயே கண்டென்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸோ நான் வீடியோவும் அதுக்காக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ கூடிய விரைவில் வந்து நீங்கள் அதில் வந்து வீடியோவும் பார்க்கலாம். அண்ட் ஸோ சைக்கிளை ஓட்டும் போது கூட கீழே விழுவில, சைக்கிளை வந்து நிறுத்தும் போது கீழே விழுந்துருச்சு. வருஷா என் சைக்கிள் பாகம் சரி விழுந்துருச்சுன்னா வந்து நிறுத்தி இறங்கிறதுக்கு பதிலாக அப்படியே பட்டுக்குச்சு. ஒரே நிமிஷம், இல்லை இல்லை அந்த சைக்கிள் தூக்கி நிறுத்திடுச்சு. போதுமா, நிறுத்திடுறியா? ரெஸ்ட்டு. ஆ சரி ஓகே. அண்ட் ஸோ கைஸ் வருஷா சைக்கிள் ஓட்டுட்டோம். அண்ட் ஸோ அப்புறமேட்டு நான் ஓட்டிக்கிறேன். வேணாம் வருஷா, என்கிட்ட சைக்கிளே கொடுக்க மாட்டேங்குது, ஓட்டட்டும். நம்ம அதுங்கள வந்து எங்களோட கார்டனை வந்து சுற்றி காமிக்கிறேன். வாங்க கார்டனை சுற்றி பார்க்க போகலாம். கார்டன் பார்க்கலாம். அண்ட் ஸோ செம்பருத்தி செடி மூடிட்டு வெளியவா வருஷா, நான் கஷ்டப்பட்டு டைலாகெல்லாம் மெமரி பண்ணி வச்சுருந்தேன், வருஷா குறுக்கால பேசி மறக்க அடிச்சிச்சு, பேசக்கூடாது நீ. அண்ட் ஸோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் செடி. அண்ட் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிஸ்கஸ் வந்து அங்கே உள்ளே இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து சிங்கிள் ஹைபிஸ்கஸ் இல்லை, இது வந்து நிறையா ஹைபிஸ்கஸ் மாதிரி ஒட்டுக்கா கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இது வந்து அடுக்கு 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 செம்பருத்தி நம்ம பேர் வச்சுக்கலாம். அண்ட் ஸோ திஸ் இஸ் அடுக்கு செம்பருத்தி. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர், இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியல, பேர் என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு செடி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் செடி சி எங்களுடைய வீட்டுக்கு வெளியே நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்பீக்கர் பூச்செடி. ஸ்பீக்கர் பூச்செடினால் அது வந்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் அந்த பூ இருக்கும். அண்ட் ஸோ அந்த பூ நான் ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், எடுத்து வச்சுருந்தேன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து அதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஸோ இது வந்து ஊசி மல்லி செடி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து ஊசி மல்லி செடி. அண்ட் ஸோ திஸ் இஸ் ரோஸ், அது வந்து மணத்தக்காளி கீரை செடி, அதாவது சுக்குச்சி சுக்குட்டி கீரை. நான் வந்து மணத்தக்காளி கீரை தான் நான் பேர் வச்சுருக்கேன். அண்ட் ஸோ அது வந்து கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லணும்னா அது வந்து சுக்குட்டி கீரை. அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி, பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் அதே செடி தான், அதே சுக்குட்டி பழ செடி தான். ஸோ இது வந்து இது என்னது இருவசு, இதுக்கு பேர் ஆயுசு ஏதோ சொன்னாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இது வந்து ஒரே செடி தான். இது என்ன செடினா என்ன செடி இது என்னது ஹைக்ரோஸ்னு வருஷா சீ பேர் வைக்குதான். அண்ட் ஸோ இதோட பேர் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நல்ல பேருங்க, மறந்துட்டேங்க, எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி அது நல்ல பேருங்க, ஆனால் நான் மறந்துட்டேன். இது என்ன செடி என்ன செடி என்ன செடி என்னென்ன செடி என்னென்ன செடி என்ன 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 செடி இது, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் செடி? சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நான் வீடியோ முடி எடுத்துக்கலாம் நான் சொல்லிடுறேன். வீடியோ முடியறதுக்குள்ளே நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ருபீஸ்க்கு நான் சாக்லேட் வாங்கி தரேங்க. நீங்கள் என்ன நேரில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நேரில் பார்த்து வாங்கிட்டுலாம் கேட்கக்கூடாது, அது வேறு விஷயம். அண்ட் ஸோ இது வந்து ஜாதி மல்லி செடி. அண்ட் ஸோ அப்படிக்கா இப்படி திரும்பி வந்தோம்னா இதுவும் வந்து ஒரு செம்பருத்தி, இதுவும் வந்து ரெட் கலர் சின்ன ஒரே செம்பருத்தி வரும்ல, அது வந்து இந்த செம்பருத்தி. அண்ட் ஸோ இது வந்து
புங்க மரம், இது வந்து துளசி செடி, இங்கே வந்து இன்னொரு புங்க மரம் இருக்குது. அண்ட் ஸோ இங்கே வந்து மருதாணி செடி இருக்குது. அண்ட் ஸோ இங்கே வந்து ஒரு ஒயிட்டி ஆரஞ்சு ஒரு செம்பருத்தி செடி. அண்ட் ஸோ இது வந்து வந்து அங்கே பார்த்த மாதிரி அது ஒரு இது வந்து ஒரு நார்மல் செம்பருத்தி செடி. அண்ட் ஸோ இது பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருந்தாலும் நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் ஸோ திஸ் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செடி. ஆக்சுவலி அப்படின்னு தான் நான் பேர் வச்சுருக்கேன், இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு செம்பருத்தி செடி தான், ஆனால் வந்து இதில் வந்து பூக்காய் பூ பூக்கிறதுல இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, ஏன்னு தெரியல. அண்ட் ஸோ இது வந்து ஒரு குண்டுமல்லி செடி, அந்த கருவேப்பில அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு அரளி செடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்பாயா, அண்ட அண்ட வந்து ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது. அண்ட் ஸோ இங்கே வந்து வருஷாஸ்ரீ வந்துட்டு ஒரு செடி வந்து நாங்கள் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ அதுதான் இந்த வருஷாஸ்ரீ செடி. அண்ட் ஸோ அவ்வளோதான் எங்களுடைய தோட்டமானு பார்த்தீங்கன்னா, தோட்டமானு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னொரு தோட்டமும் இருக்குது. அது தோட்டம்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு பேக்யார்டுன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஸோ வருஷாஸ்ரீ வெளியே வந்துரு, வெளியே வா வருஷா, வெளியே வா, என் பின்னாடி வா. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அது. அண்ட் ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ அங்கேருந்து உப்பு தண்ணி வருமா, அந்த உப்பு தண்ணி வந்து அந்த இடத்துல நான் வந்து ஓஸ் போட்டு வச்சுருக்கேன்னா அங்கேருந்து அப்படியே கீழேருந்து வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றும். அப்படியே இங்கெல்லாம் வந்து மாடு ஏறி மிதிச்சு வச்சுருக்கு. அண்ட் ஸோ அங்கேருந்து அப்படியே தண்ணி அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அந்த விலாக் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ அப்படியே இங்கே தண்ணி வரும். இங்கேருந்து ஒரு மருதாணி செடி. அண்ட் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி இருக்குது, இது வந்து ஒரு மஞ்சள் பூ செடி. இதுக்கு மஞ்சள் அரளியமாங்க, ஆனால் எங்கள் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து மஞ்சள் பூச்செடின்னு தான் சொல்லுவோம். அண்ட் ஸோ வருஷா பேசுறது எதுக்கு மாதிரியாக பேசினா தான் ஜாலியாக இருக்கும். அப்படியே தண்ணி அப்படியே சொர சொரணும். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மிளகாய் செடிகள்லாம் இருக்குது, ஆ வரிசையாக மிளகாய் செடி இருக்குது. ஸோ இங்கே மருதாணி செடி இருக்குது. அண்ட் ஸோ இங்கே வந்து வேப்ப மரம் சின்ன மரம் இருக்குது. அண்ட் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பெரண்டை கீழே வச்சுருக்கோம், பெரண்டை நிறையா இருக்குது. வேணா வந்து ஒரு கிலோ 80 ரூபா வந்து வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டில். அண்ட் ஸோ கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம், அட்ரெஸ்லாம் கேட்காதீங்க. அண்ட் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் என் அட்ரெஸ் தெரியும். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்ப மரம், சி முருங்கை மரம், முருங்கைக்காய் இல்லைன்னு பார்க்காதீங்க, முருங்கைக்காய் இல்லை. ஏன் இல்லைன்னா அதுக்கிட்ட தான் கேட்கணும், ஆனால் எங்களால் அதுக்கிட்ட கேட்க முடியல, ஏன்னா அதோடைய பாஷ் வந்து எங்களுக்கு தெரியாது. அர்ஷா சரி வெளியே வரீங்களா? திஸ் இஸ் முருங்கை மரம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாயந்தரம் பகல் எப்போயினாலும் வந்து இங்கே உட்காந்தம்னாலும் எப்போவுமே நிழல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்த இடம் தான் இப்போ வந்து இதில் பார்த்துட்டு, திஸ் இஸ் தட் பிளேஸ். எங்கன்னா இந்த மஞ்சள் பூச்செடி இருக்குல்ல, மஞ்சள் பூச்செடி இருக்குல்ல, அதாவது மஞ்சள் அரளி இருக்குல்ல, அந்த செடிக்கு பக்கத்தில் ஏதோ இந்த இடம் தான். அந்த எப்போ பார்த்தாலும் வந்து இந்த நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வருஷம் உட்கார், அதனால் வந்து ஏய் மரத்து மேலே இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படியே தான் உட்காந்துக்குவோம். ரியாக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது, பேசக்கூடாது, விலாக்னா விலாக் மாதிரி இருக்கணும். நீ டிவி சேனலில் பேட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிற, என் சேனலில் பார்க்கதே வெறும் 10 பேர், அந்த 10 பேரையும் நான் தான் பார்க்க வைக்கிறேன். அதனால் வந்து நீ எதுவும் பண்ண வேண்டாம் வருஷா. என்ன அந்த 10 பேர்த்துக்குமே இந்த வீடு எங்கெங்கே இது எது எதெல்லாம் இருக்குன்னு தெரியும் வருஷா. ஆ வருஷா வந்து தான் பார்க்குமாங்க. அப்போ நீ 11வது ஆள். அண்ட் ஸோ அண்ட் ஸோ விலாக்கு எத்தனை வேணாலும் நான் எடுக்கிறேங்க, ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு தான் முடையான முடையாக இருக்குது. ஏன்னா அதை எடுக்கணும், சாஃப்ட்வேரில் இன்ஜெக்ட் பண்ணணும், அது அப்படி அவ்வளோ வேலை இருக்குது. அண்ட் ஸோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வேணுமானு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஒருத்தருக்கு நான் எடிட்டிங்கே சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எடிட்டிங் டியூட்டோரியல்னால் சும்மா பிளா பிளாக்கி வந்து நான் சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் சொல்லித் தருவேன். அந்த பேசிக் நாலேஜ் வந்து அந்த கேட்குறவங்களுக்கு வந்து தெரியும், அதனால் வந்து நான் இதை சொல்லித்தரல. எடிட்டிங்னால் நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நிறையா இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸோ யார்கிட்டையுமே எடிட்டிங் கற்றுக்காதீங்க. ஸோ டவுட்னால் இப்போ யூடியூப்பில் பாருங்கள், இல்லை கூகுளில் வந்து தேடி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியும். அண்ட் ஸோ 4K வீடியோவாக இது, மறக்காமல் 4K வீடியோவாக இருந்தால் 4Kல பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து 3GB சம்திங்க்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஸோ 3GBக்கு அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 4Kல வச்சு பார்த்தீங்கன்னா 3GB வந்து காலி ஆகிடும். என்கிட்ட நெட் இருக்கிறதுனால நான் அப்லோட் பண்ணுறேன், உங்ககிட்ட நெட் இல்லைன்னா கம்மியான டேட்டா சேவரில் வச்சு பாருங்கள். அண்ட் ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் இன் மை லைஃப் வீடியோவில்,
இப்போ தான் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஈவினிங் போக போக நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி நான் வந்து இப்போயே கூட என் கார்டு போட்டு வச்சுருவேன், ஏன்னா அப்புறமேட்டு எடுக்க முடியல. நான் தான் அங்கே நாங்கள் வந்து ஊரில் சேலம் போயிருந்தோம்னா அங்கே வந்து ஒரு விலாக் எடுத்தேன், ஆடு மேய்க்கிற விலாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 நாள் வந்து அந்த விலாக் எடுத்துக்கிட்டே போச்சு. ஸோ என் கார்டே போடல இன்னும், அதனால் வந்து அந்த அதான் சொன்னேன்ல முன்னொரு விலாக் எடுத்தேன் 84 GB ஃபைலு. நான் தான் அங்கே ஆடு மேய்க்கிறலாம் சோஷியல் சொன்னி, அதை நான் தான் சொல்லிட்டேன் சொன்னேன். இப்பதான் வந்து ஸோ வர்ஷாட்ட சண்டை போட்டு நான் ஃபோனை வாங்கிட்டேன். அண்ட் ஸோ வர்ஷா பேசினதெல்லாம் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் பேசி வந்து கிட்ஸ் ரைஸ் ரைட்ஸை வாங்கி வந்து வீடியோ போடுறேன். அண்ட் ஸோ வர்ஷா பேசின வீடியோவை யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ வீடியோ போடலாமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வேறு என்னங்கிறத வந்து அப்பப்போ பார்க்கலாம். கோச்சிக்கிச்சான் என்கிட்ட இருந்து, நான் வந்து ஃபோனை நான் உங்ககிட்ட இருந்து டைலாக் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து குறுக்கால வந்து பேச ஆரம்பிச்சு, அங்கே இங்கே இங்கே உட்காந்து பேச ஆரம்பிச்சு, ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுச்சு. போய் போய் அங்கே இங்கே எங்கே எங்கே எங்கெங்கேயோ சுற்றி திரும்ப வந்து இங்கே பார்த்தீங்களா பித்தி மாமா இருக்காங்க, நான் பித்தி மாமா இழுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்குது. என்னாக்கோ வந்து தெரியுமா எனக்கு என்ன பண்ணுறது, வ்ளாகுக்காக அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து வருஷா வீடியோவை பார்க்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அப்படியே இப்போ வருஷா அப்படியே காமிச்சிடலாம். பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன் நினச்சி உள்ளே ஓடி போயிடுச்சு. அனுசரம் வந்து இதை வந்து எடிட் பண்ணி வைக்கணும், அதாங்க பெரிய தொல்லையாக இருக்குது. அதனால தான் ஒரு சிங்கிள் ஷாட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். முன்ன வருஷம் எடுத்தது தான் எடுத்து அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். போய் பா வேணா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்புறம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த விலாக் வந்து அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. அந்த விலாக் எடுத்து 3வது நாள் இன்றைக்காச்சு. அண்ட் ஸோ இன்றைக்கி தான் நான் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ 4 நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஸோ 4 நாளைக்கு எந்த நாள்னு தெரியாது, நான் நீங்கள் பார்க்குறதுக்கு 6 நாளைக்கு மட்டும் எடுத்த வீடியோ அது. அண்ட் ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து அப்லோட் முடிஞ்சிருச்சு. இது வந்து சும்மா என் கார்டுக்காக நான் இது போடுறேன். அப்போ என் கார்டு போட்டேன் தெரில, இப்போ தான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே விஷயம் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்ப்பீங்க சீக்கிரமாக. வருஷா பேசினது வந்து தனியாக வீடியோவாக வேணும்னா மறக்காமல் கம்பைன் பண்ணுங்கள். அதை வந்து யூடியூப்ட பர்மிஷன் வாங்கி நம்ம போடலாம், வேணா பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக யூடியூப்ல பர்மிஷன் வாங்கி போடுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.